அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போறோம்னா, நீதி கட்சி மற்றும் மனித உரிமைகள். இந்த இரண்டு தலைப்பிலிருந்தும் வினாக்கள் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த ரெண்டு தலைப்பிலிருந்து நிச்சயமாக வினாக்கள் வருகிறது. அதனால இதை கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, 1916 ஆண்டு டி எம் நாயர் மற்றும் தியாகராஜ செட்டியார் ஆகியோரால் சென்னையில் தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. இதுவே பின்ன நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் 1916 டி எம் நாயரும் தியாகராஜ செட்டியாரும் சென்னையில் தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. இதுதான் பின்ன நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டது. அடுத்தது, நீதி கட்சி சில பத்திரிகைகள் வெளியிட்டது. அதில் தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா மற்றும் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பத்திரிகை வெளியிட்டது. அடுத்தது, நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிராமணர் அல்லாத நலன் காக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. 1920 முதல் 37 வரை நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது. 1920 திரு சுப்பிரமணியலு ரெட்டியார் தலைமையில் ஆட்சி அமைந்தது. சென்னை தொடக்க கல்வி சட்டம் 1920. சென்னை தொடக்க கல்வி சட்டம் எந்த ஆண்டுனா 1920. ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி இதில் அறிமுகப்படுத்தியது. அடுத்தது, மதராஸ் தல போர்டுகள் சட்டம் 1920. மதராஸ் கிராம பஞ்சாயத்துகள் சட்டம் 1920. 1921 ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. நீதி கட்சி 1921 ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1921 பிறப்பிக்கப்பட்ட இனவாரி ஒதுக்கீடு அரசாணை பிராமணர் அல்லாதவரின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தது. அடுத்தது, 1922 ஆண்டு ஆதி திராவிடர்களை இழிவுபடுத்தும் பறையர் பஞ்சமர் என்ற சொல் நீக்கப்பட்டு அவர்களை ஆதி திராவிடர் என்று அழைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 1923 திரு பனங்கல் ராஜா தலைமையில் ஆட்சி அமைந்தது. 1923 பனங்கல் ராஜா வந்து ஆட்சி அமைந்தது. 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது. நீதி கட்சி 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது. 1925 ஆந்திர பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. நீதி கட்சியால் 1925 ஆந்திர பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1926 நீதி கட்சி வெற்றி பெறவில்லை. சுயேட்சை அமைச்சர் டாக்டர் சுப்புரராயன் தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. 1926 முதன் முறையாக டாக்டர் முத்துலட்சுமி சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1926 முதன் முறையாக டாக்டர் முத்துலட்சுமி சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது, 1927 முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கை எழுப்பியது. 1927 முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கை எழுப்பியது. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது நீதி கட்சி. இது 1929 ஆண்டு பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றம் செய்யப்பட்டது. 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது நீதி கட்சி. இது 1929 ஆண்டு பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றப்பட்டது. இதுவே இந்தியாவின் முதல் பொதுப்பணி தேர்வாணையமாகும். அடுத்தது, 1930 ப முனுசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி அமைந்தது. 1930 தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. 1930 தான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. 1932 திரு பொப்புளி ராஜா முதலமைச்சராக பதவியேற்றார். 1938 டிசம்பர் 22 நீதி கட்சி தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரியார் நீதி கட்சி தலைவராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1938 டிசம்பர் 22. 1944 ஆண்டு அக்டோபர் 4 சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்து அதை ஒரு சமுதாய இயக்கமாக மாற்றினார். இதன் மூலம் நீதி கட்சி அரசியல் இயக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. 1944 அக்டோபர் 4 தேதி சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சி மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என மாற்றம் செய்தார். அடுத்தது, 1937 நீதி கட்சி தோல்வியடைந்தது. சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது. அடுத்தது, நீதி கட்சி ஆட்சியில் ஏழைக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீதி கட்சி ஆட்சியில் ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீதி கட்சி ஆட்சியில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது.
மனித உரிமைகளுக்கு சட்ட உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எது? அதாவது எந்தெந்த நாடுகள்னா, அமெரிக்க சுதந்திர போர், பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, இந்த நாட்டோட புரட்சிகள் தான் மனித உரிமைகளுக்கான சட்ட உத்தரவாதத்தை ஏற்படுத்தியது. அதாவது அமெரிக்க சுதந்திர போர், பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி. ரெண்டாவது, மனித உரிமைகளை காப்பதில் உயர்ந்த நிறுவனம் எது? ஐநா சபை. மனித உரிமைகளை காப்பதில் உயர்ந்த நிறுவனம் ஐநா சபை. மூன்றாவதுனா, சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் செயல்படுத்தப்படும் கோரிக்கையே உரிமை என்று குறிப்பிட்ட அறிஞர் யார்? போசான்கோட். சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் செயல்படுத்தப்படும் கோரிக்கையே உரிமை என்று குறிப்பிட்ட அறிஞர் போசான்கோட். நாலாவது வினா, ஐநா பொது சபை சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு 1948. ஐநா சபை சர்வதேச உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு 1948. அஞ்சாவதுனா, சர்வதேச மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுவது என்று டிசம்பர் 10. சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் 10. ஆறாவதுனா, இந்தியாவில் குழந்தைகள் தினம் என்று நவம்பர் 14. நேரு பிறந்த நாள் தான் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. அது என்னைக்குன்னா நவம்பர் 14. ஏழாவதுனா, இந்திய அரசு குழந்தைகள் சட்டத்தை இயற்றியது என்று 1960. இந்திய அரசு குழந்தைகள் சட்டத்தை இயற்றியது 1960. எட்டாவதுனா, இந்திய அரசு குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை வெளியிட்டது என்றுன்னா 1974. இந்திய அரசு குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை வெளியிட்ட ஆண்டு 1974. ஒன்பதாவதுனா, இந்திய அரசு குழந்தை நிதி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1986. இந்திய அரசு குழந்தை நிதி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1986. பத்தாவதுனா, உலக தொழிலாளர் தினம் மே 1. உலக தொழிலாளர் தினம் மே 1. 11வதுனா, மனித உரிமை ஆவணமாக மகாசாசனத்தை முதலில் வெளியிட்ட நாடு எது? இங்கிலாந்து. மனித உரிமை ஆவணமாக மகாசாசனத்தை முதலில் வெளியிட்ட நாடு இங்கிலாந்து. 12வதுனா, அரசால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டவையே உரிமைகள் என கருத்துரைத்தவர் யார்? எர்னஸ்ட் பார்க்கர். அரசால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டவையே உரிமைகள் என கருத்துரைத்தவர் எர்னஸ்ட் பார்க்கர். 13வதுனா, வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. 14வதுனா, விதவைகள் மறுமணத்தை அங்கீகரித்த இந்து விதவைகள் மறுமண சட்டம் எதுனா 1956 ஆண்டு வெளியிடப்பட்ட இந்து விதவைகள் மறுமண சட்டம். விதவைகள் மறுமணத்தை அங்கீகரித்த சட்டம் 1956 வெளியிட்டது. 15வதுனா, சர்வதேச பெண்கள் தினம் என்று மார்ச் 8. மிக மிக முக்கியமான வினா, மார்ச் 8 வந்து சர்வதேச பெண்கள் தினம். 16வதுனா, இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி. இந்தியாவோட முதல் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி. 17வதுனா, இயற்கை உரிமைகள் மனிதனின் உரிமைகளாக மாறிய காலம் எது? 18வது நூற்றாண்டு. இயற்கை உரிமைகள் மனிதனின் உரிமைகளாக மாறிய காலம் 18வது நூற்றாண்டு. 18வதுனா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி எதுனா 3. பகுதி 3 தான் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுது. 19வதுனா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு
1993 20வதுனா தேசிய மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள். தேசிய மனித உரிமைகள் ஆணையமாக இருந்தாலும் சரி, மாநில மனித உரிமைகள் ஆணையமாக இருந்தாலும் சரி, அதோட உறுப்பினர்களோட பதவிகாலம் 5 ஆண்டுகள். 21வதுனா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. 22வதுனா விசாரணை முடிந்த பின்னர் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பும் காலம் 1 மாதம். இந்த மனித உரிமை ஆணையம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை அதை பற்றிய அறிக்கைகளை 1 மாதத்துக்குள்ளார அனுப்பணும். 23வதுனா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார்? ஆளுநர். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆனால் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நியமிப்பவர் ஆளுநர். 24வதுனா மாநில ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பிப்பது மாநில அரசிடம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பிப்பது யாரிடம்னா மாநில